ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை கரையோரம் அமைந்துள்ள கீழடிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கீழடி மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ் இனம் தொடங்கிய இந்த கீழடிக்கு நம்ம வந்திருக்க நினச்சப்ப ரொம்பவே பெருமையாக இருக்கு. அதாவது உலகிற்கே தமிழ்மொழி மூத்த மொழி என்று சொல்லக்கூடிய இந்த கீழடியில் உள்ள இந்த மியூசியம் வந்து நம்ம அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிசமான ஒரு இடம்தாங்க இந்த கீழடி. இந்த கீழடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2015 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சியோட முடிவில் பார்த்திங்கன்னா 15,000 பொருட்கள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 15,000 பொருட்கள் வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து கிட்டத்தட்ட 18,43,00,000 செலவில் 10 கட்டிடங்கள் கட்டி இந்த 15,000 பொருட்களையும் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான உரைக்கிணறு, மண்பானங்கள், அவங்க நேரத்தில் ஆபரணங்கள், சில என்னென்ன பொருட்கள் பயணம் அத்தனை பொருட்களும் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. நம்ம அனைத்தையும் வந்து இந்த மியூசியத்தோட உள்ளே போய் நம்ம என்னென்ன சொல்ல போய் பார்ப்போம். அதாவது இந்த மியூசியத்தில் உள்ள பொருட்கள் எவ்வளவு பழமையானதோ அது மாதிரி தாங்க இதற்காக கட்டப்பட்ட இந்த கட்டிடமும் பழமையான ஒரு வடிவத்தில் தாங்க இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதாவது மியூசியத்துக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில கேன்டீனில் இருக்குது, வெளியிலும் பார்த்தீங்கன்னா கேன்டீனில் இருக்குது. நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறத வாங்கிக்கலாம். மற்றபடி கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னாவே ஓரளவு இடம் வந்து பரவாயில்லைங்க இருக்குதுங்க. அதாவது மியூசியத்தோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாறாங்கல்லில் பார்த்தீங்கன்னா கீழடி அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணி அவ்வளோ ஒரு கம்பீரமாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இந்த மார்ச் மாதம்தான் இது வந்து ஓப்பன் பண்ணனால சில சில பூச்செடிகள்லாம் வச்சு இப்போ தான் கொஞ்சம் வந்து வளர்த்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சிறியவருக்கு ₹10 வந்து 10 ரூபாயும், பெரிய நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்தால் 5 ரூபாய் வந்து, பெரியவருக்கு வந்து 5 ரூபாய் வந்து இங்கே வந்து கட்டணமாக போட்டிருக்காங்க. அதை வெளிநாட்டிலேருந்து வந்தால் 50 ரூபாயும், சிறியவருக்கு 25 ரூபாய் வந்து வசூல் பண்ணுறாங்க. மற்றபடி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா 30 ரூபாயும், வீடியோ எடுக்கணும்னு 100 ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி மாலை 6 மணிக்கு வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நோட்டில் என்ன எழுதிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் வந்து உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்தை வந்து இங்கே நீங்கள் பதிவு செஞ்சுட்டு போகலாம். அதாவது உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கதவாக இருக்கட்டும், ஒரு ஜன்னலாக இருக்கட்டும், அதோட தூண்களாக இருக்கட்டும், நீங்கள் அனைத்துமே பார்த்தாவே உள்ளே ஒரு வந்தோடனே ஒரு அரண்மனைக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது உள்ள ஆராய்ச்சி பண்ணப்போ அங்கு எப்படி உள்ள ஆராய்ச்சி பண்ணப்போ அந்த பார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு, பொருட்கள்லாம் இருந்திருக்குங்கிறத வந்தோடனே முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க. அது எவ்வளோ ஒரு உடையாமல் தந்திரமாக உள்ள அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். அவ்வளோ இந்த ஒரு சிறிய மண்பாண்ட தூளில் பார்த்தீங்கன்னா அதாவது மீன் சின்னம் பொறிக்கப்பட்டதாக வந்து இந்த ஒரு பொருள் வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடம் வந்து கீழடியை பற்றி ஒரு ஃபுல் குறும்படம் வந்து இங்கே இந்த ரூமில் வந்து காட்சிப்படுத்துவாங்க. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10:11, 12:01 இது வந்து காலை டைமு. மாலை பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 15 நிமிட அளவில் வந்து இந்த குறும்படம் வந்து இங்கே காட்சி அமைக்கப்படுங்க. உள்ளே வந்தோடனே நீங்கள் இந்த 15 நிமிட குறும்படத்தை பார்த்துட்டு மற்றதை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சு என்னென்ன பார்க்க போகிற அனைத்துமே இந்த வீடியோவில் புரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு நீங்கள் மற்ற உள்ள போய் மியூசியத்தில் ஒவ்வொரு பொருளும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதாவது இந்த 15 நிமிடம் குறும்படத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த 15 நிமிட குறும்படத்தோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் மறக்காமல் போய் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது கீழடியும் மதுரையும் அந்த அறைக்குள்ளே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அதாவது கீழடியோட வரலாறும் மதுரை அதை சார்ந்த மதுரையோட அன்றைய கால சில ஓவியங்களும், அதாவது அதை கீழடி வந்து என்னென்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அது வந்து என்னென்ன நியூஸ் பேப்பரில் இந்த 8 வருஷமாக வந்திருக்கு, அதோட இதுவும் அதாவது செங்கல் கட்டமான 6ஆம் கட்டத்தில் கீழடியப்பட்டிருந்துச்சு, 7ஆம் கட்டத்தில் கீழடியப்பட்டிருந்துச்சு, 8ஆவது கட்டத்திலும் கீழடியப்பட்டிருந்த ஒவ்வொரு அந்த புகைப்படங்களை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. எப்படி அதாவது உள்ளே அந்த பொருட்களை வந்து மண்ணுக்குள்ளே எப்படி இருந்தது அதையும் வந்து சில சில பொருட்கள் வந்து ஒரு பாசியமாக இருக்குமாங்க அதுவும் கிடச்சிருக்குது. சில இங்கிட்டு வந்து ஒரு சின்ன சிலைகள் சாமி அவங்க என்ன குலதெய்வம் வச்சு வழிபட்டாங்களோ இல்லை வந்து அவங்க சிலையோட படங்களோ அதையும் வச்சு வந்து இங்கே வழிபட்டதை வந்து கிடச்சிருக்கு.
அதாவது இந்த 8 வருஷமாக கீழடி ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் வந்து ஆராய்ச்சியாக பயன்படுத்தியிருப்பாங்களோ அந்த பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்திருங்க. ஒரு டேப்பாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஊசியாக இருக்கட்டும், மற்றபடி ஒரு கோடாலியாக இருக்கட்டும், என்னென்ன பொருட்கள் வந்து இந்த ஆராய்ச்சிக்கு ஃபுல்லாக ப்ரெஸ்ஸிலிருந்து பயன்படுத்துகிறாங்களோ அந்த பொருட்கள் அனைத்தையும் வந்து இங்கே முக்கியத்துவம் கொடுத்து வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆற்றங்கரை நாகரிகம். இந்த அறையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 இடத்துல வந்து என்னென்ன ஆராய்ச்சி பண்ணதில் பொருட்கள் கிடைச்சது அப்படிங்கிறத வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சாயர்புரம், உள்கோம்பை, வரட்டணப்புள்ளியில் என்னென்ன கிடச்சிருக்கு, சில கற்கள்லாம் கிடச்சிருக்கு, கப்பலவாடி, மயிலாடும் பாறை, அதில் சில பானைகள்லாம் கிடச்சிருக்குது. அடுத்து மாங்காடு, அதில் ஒரு இரும்பு துகள் மட்டும் அது சில கிடச்சிருக்கு. அடுத்து ஆதிச்சநல்லூர், கொற்கை, பெரும்பாலை, 17,000 கீழடி இருக்குங்க, அங்கே கிடச்சது வந்து இங்கே காட்சிப்படுத்து. இப்படி கிட்டத்தட்ட 21 இடத்துல ஆராய்ச்சி பண்ணி இங்கே கிடச்சதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஆராய்ச்சியில் கீழடி அழகா அகழாய்வு தளத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஃபோட்டோவையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அழகன் குளத்தில் இருந்தது எப்படி இருந்துச்சு, வரிச்சலூர் தமிழ் கல்வெட்டில் எப்படி இருந்துச்சு, தேனூர் தங்கக்கட்டிகள் ஆராய்ச்சி நிலையம் கிடச்சா எப்படி பண்ணுறது, முத்து குத்துக்கள் அதையும் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிறத நிறைய இடத்துல கிடச்ச பொருட்களை வந்து இங்கே வந்து காட்சி கல்வெட்டுகள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அறையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவியும் யூஸ் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிளேஸ் ஆற்றங்கரையோடு சூஸ் பண்ணோமோ அந்த பிளேஸை வந்து வியூ வந்து பார்க்கலாமே. டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் இருக்க அந்த இடத்த வந்து காமிச்சு கொடுத்துரும். அடுத்து சில பல்வேறு இடங்களில் உள்ள மாறநாடு, இது வந்து வாழ்விட மேடு அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து கல்வெட்டில் வந்து இந்த புகைப்படத்தை காட்சிப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்க தமிழி கல்வெட்டு, இங்கே உள்ள கல்வெட்டையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து அள்ளி நகரம், வாழ்விட மேடு அந்த புகைப்படம் இருக்குது. குறிஞ்சி நகரம், உசிலம்பட்டி பாறை ஓவியம் அந்த ஓவியம் வந்து இதில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த அகரம் உரைக்கிணறும் இடம் பிடிச்சிருக்கு. அதாவது அந்த அறைகளை பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அதாவது பழைய காலத்து பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டிடக்கலைகள்னு பார்க்குறப்ப இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகாக, மக்கள்லாம் இந்த கூடாரத்துக்கு கீழே இருந்து ஓய்வு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அடுத்து நம்ம நிலமும் நீரும், அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கும் நீருக்கும் நம்ம வந்து அதிகமாக மக்கள் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அந்த இந்த அறையில் வந்து நம்ம பார்ப்போம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திமிழ் நிறைந்த ஒரு காலையோட நம்மளே வரவேற்குதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அதாவது ஐந்திணைகள் சொல்லக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலங்களையும் வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களோட வாழ்க்கை முறை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து திமிழுள்ள காளையின் எலும்புக்கூடு, அதாவது நம்ம வந்தோடனே என்ட்ரன்ஸில் பார்த்தோம் ஒரு திமிழுள்ள காளை, அதோட எலும்புக்கூடுகளை வந்து எப்படி இருந்திருக்குறத கண்டுபிடிச்சி அதை ஒரு இடத்த வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அவங்களோட உணவு வகையில் என்னென்ன ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மஞ்சள், இஞ்சி, பூண்டு, அடுத்து கொத்தமல்லி அப்படிங்கிற ஒரு நிறையா வகையான அவங்க பயன்படுத்திய பொருட்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அதாவது திறந்தவெளி செங்கல் கால்வாய், அதாவது நம்ம அன்றைய காலத்தில் வந்து எவ்வளவு தூரம் வந்து நீருக்கு முக்கியம் கொடுத்துருக்காங்க வந்து இந்த கால்வாய் வந்து காமிச்சிருக்குங்க. எப்படி செங்கலால் வந்து கால்வாய் அமைச்சிருக்காங்க, இது வந்து மூடிய நிலையில் உள்ள இந்த கால்வாய் வந்து அதோட ஒரு வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா இதாங்க உண்மையில் இருந்தது. செங்கல்லாம் பாருங்கள், நம்ம வந்து இதில் இப்போ 1% தான் இருக்கும், 4:1 வடிவத்தில் இருக்கும். இவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய அகலமான செங்கல் வச்சு அதாவது நீர் வந்து ஆதாரத்துக்கு முக்கியம் கொடுத்து வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நீரை கொண்டு போக வந்து இந்த கால்வாயை வந்து அவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுடுமண் குழாய்கள், அதாவது குழாய்கள் மூலிமா வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி கொண்டு போக இந்த குழாய் வடிவத்தில், சுடுமண் குழாய் வடிவத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து தண்ணி கொண்டு போக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உரைக்கிணறு, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத லெவலுக்கு அதிகபட்சமாக இங்கே தாங்க அந்த உரைக்கிணோட அந்த வளையம் வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு தந்திரமாக வந்து ஒரு கடையில் செவருகள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு வந்து இந்த உரைக்கிணறு வடிவத்தில் கண்டுபிடிச்சி ஒரு மூலையில் செட் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா களம் செய்வோம், இந்த களம் செய்வோத்தில் அறைகளில் பார்த்தீங்கன்னா அவள் அந்த காலத்தில் என்னென்ன
மண்பாண்டங்கள் வகையான பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க இந்த களம் செய்வதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இரண்டு வடிவத்தில், அதாவது சிவப்பு நிறம் கருப்பு நிற பானைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா கணக்காக பார்த்திங்கன்னா மேலே ஒரு கருப்பு நிறத்துலேயும் கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா பாதி நேரத்துக்கும் சிவப்பு நிறத்துலேயும் அந்த பானைகள்லாம் மண் மட்டுக்கு இது வந்து மண்ணுக்குள்ளே இருந்தனால அந்த ஒரு கலராக மாறுக்குதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து மண்பாண்ட தொழிலில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா என்னென்ன வகையான மண்பாண்டங்கள் செஞ்சு வாழ்ந்திருக்காங்க நிறைய மாதிரி படங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அடுத்து வந்து கெண்டி மூக்கு பானைகளையும் அது ஒரு பானை வகைகளையும் இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அக்காலத்தில் திரவ மற்றும் திட உணவுகள் எவ்வாறு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதோட ஒரு முழு ஹிஸ்ட்ரியை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து புதிய கற்கால சாம்பல் நிற பானைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வடிவத்தில் சாம்பல் நிறமாட்டமே தாங்க இருக்கும், அதையும் இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா கெண்டி மூக்கு பானைகள், அதாவது நம்ம வந்து அந்த ஃபுல்லாக குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிந்திரும், அதனால் சின்ன ஒரு துளைகள் இட்டு அது வழியாக ஒரு பைப் மாட்டம் செட் பண்ணி அது வழியாக தண்ணியை குடிச்சிக்கிறது, மறுபடியும் அந்த தண்ணி வெளியே சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மூடி மாட்டை போச்சு லாக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அவங்க ஒரு நாலேஜில் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. உண்மையிலே அழகாக தாங்க இருக்குதுங்க இந்த கெண்டி மூக்கு பானைகள். அடுத்ததான் வெள்ளை பூச்சி பெற்ற பானை ஓடுகள், அதோட காட்சிப்படவும் இங்கே வச்சுருக்காங்க. அதாவது அந்த பானைகளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வெள்ளை படிவமற்ற பானைகள்லாம் நிறைஞ்சிருக்குது அந்த ஒரு பானைகளில். அடுத்ததை நம்ம பார்த்துட்டு அடுத்த அறைக்கு போனோம்னா வெளியே வந்தாங்க போகணும். வெளியே வர்றப்ப அதோட அந்த உட்காந்துருக்க அந்த இடத்தோட பிளேஸோட வர தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாகவே இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த அறைக்கு வந்து நம்ம போகலாங்க. அடுத்த அறையோட பார்த்திங்கன்னா ஆடையும் அணிகலன்களும், அதாவது அந்த காலத்தில் நீருக்கு எப்படி உணவுக்கு போகணும் அதுமாதிரி நம்ம உடம்பு மறைச்சிருக்க ஆடைக்கும் முக்கியம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடைகளோட இருக்கக்கூடிய அந்த அறைகளில் போய் பார்த்தோம்னா அதாவது இரும்பு கசடுகள், அதாவது அந்த காலத்தில் இரும்பு அவங்க ஊருக்கு ரெடி பண்ணுறப்ப சில கசடுகள்லாம் இருந்திருக்கும் பாருங்கள், அந்த கசடுகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து சங்க காலத்தில் இரும்பு தொழில், அந்த இரும்பு தொழில் எப்படிலாம் அவங்களுக்கு பயன்பட்டுருக்கிறது அதை ஒரு அட்டவணையை வந்து நமக்கு இந்த மியூசியத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இரும்பு உலை ஊதுகுழாய்கள் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை பாருங்கள், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது, இந்த மூணு கூட ஒரே சேமாக இருக்குது, இந்த நாலு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருங்க, இந்த ஊதுகுழாய் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இரும்போட பயன்பாடு என்னங்கிறத வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சார்ட்டாக வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது இரும்பு குறுவாள்கள், அதோட வடிவத்தையும் வந்து ஒவ்வொரு வடிவம் சின்னதுலேருந்து பெருசு அடுத்து அதை விட பெருசு அப்படிங்கிற வருவதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இரும்பு உளிகள், அதாவது இப்போலாம் நம்ம வந்து ஒரு மரத்தை உடைக்கணும்னா உளின்னு சின்ன வச்சு அது மேலே வச்சு தட்டோம், அந்த என்னென்ன உளிகள் வந்து இருந்திருக்கு அதையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இரும்பு ஆணிகள், அதாவது ஆணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று சைஸாக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே, ஆனால் வந்து அது அந்த காலத்தில் நல்லா தான் இருந்திருக்கு, இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக வந்து மண்ணுக்குள்ளே இருந்ததுனால அதோட வடிவம் பார்த்திங்கன்னா ஒரு மாறியாதான் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்களா இருக்குது. அடுத்து வந்து இரும்பு கடப்பாறை அண்டு இரும்பு அரிவாள், அதோட அவங்க பயன்படுத்தியிருக்க அரிவாளை பாருங்கள், மண்ணுக்குள்ளே இருந்தனால அப்படியே என்ன சொல்கிறதே தெரில, வடிவமே இல்லை, வடிவத்துமே ஏதோ மறைச்சி வச்சமே இருக்குது அது இரும்பு அரிவாள்னு. அடுத்து நெசவு தொழிலில் பார்த்திங்கன்னா, அதாவது நெசவு தொழிலில் வந்து என்னென்ன வகையாக பயன்படுத்தியிருக்காங்க வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதே தெரில, அவ்வளோ ஒரு அழகாக வந்து அவங்க நெசவு தொழிலில் வந்து இங்கே வந்து அவங்க பண்ணியிருக்கிறத வந்து இங்கே வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெசவு தொழிலுக்கு அவங்க என்னென்ன வகையான வந்து கிண்ணங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதை வந்து நமக்கு காட்சிப்படுத்திருங்க. ஒவ்வொரு கிண்ணமும் பாருங்கள் என்ன சைஸு வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சுடுமண் அச்சுக்கள், எலும்பு முனைகள், அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேர்த்திய எலும்பு முனைகள்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சார்பாக தான் இருக்குது, அதுமாதிரி தறி குண்டு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அப்படி ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்கீலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறுறவங்க அங்கேயும் வந்து அங்கே அணிகலன்களாக வச்சுருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கதவு மாதிரி இருக்கும், இதை திறந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சந்திரமுகி படத்தில் அந்த மாதிரியே இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ ஒரு அழகுனே சொல்லலாம், ஏன்னா அங்கேருந்து அந்த கதவை திறந்து பார்க்குறப்ப அங்கே இருக்கிறது வந்து கேன்டீன், அந்த கேன்டீனோட வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள், அந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து அந்த மேலே அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா மேலே மணிகள், அவங்க என்னென்ன வகையான மணிகள் வந்து
பயன்படுத்தியிருக்காங்க. அனைத்துமே வந்து இங்கே காட்சி பதிவு. ஒவ்வொரு அந்த கலரை பார்க்கவும் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக வந்து நம்மளை இழுக்குதுங்க. அதாவது நீல நிற கண்ணாடி மணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீல கலரில் வந்து அந்த வந்து மணிகளை வந்து அவங்க வந்து அணிஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மணிகள் அப்படிங்கிற சொல்லுங்கள். இது கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு கலராக வந்து கலர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து வந்து அகேட் மணிகள் அப்படிங்கிற ஒரு வடிவம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா ஒரு உருளை மாட்டம் அந்த வடிவத்தில் இந்த மணிகள் வந்து அவங்க அணிஞ்சிருந்திருக்காங்க. அடுத்து வந்து மாவுக்கள் மணிகள். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த மாவுக்கள் மட்டுமே நைஸாக உருண்டையாக தாங்க இந்த அணிகள் வந்து மணிகள் வந்து இங்கே அமைஞ்சிருக்கதே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து செவ்வந்திக்கல் மணிகள். செவ்வந்திக்கல் மணிகள் வந்து அது ஒரு கல் மட்டுமே இருந்ததை வந்து அவங்க அணிஞ்சது வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த அறையை பார்த்துட்டு அடுத்த அறைக்கு நம்ம வெளியே வந்தோம்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்குது. இந்த கேண்டீனில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான பயிர் வகைகள்லாம் இங்கே வந்து தர்றாங்க. அதை நீங்கள் வேணுங்கிறத வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேண்டீனுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் ரெண்டையும் முடிச்சுட்டு வெளி தோட்டத்தில் இருக்க அந்த அழகை ஒரு நிமிஷம் ரசித்து பாருங்கள். என்ன சொல்கிறேன்னே தெரில, ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த வெளித்தோட்டத்தோட அழகு பார்த்திங்கன்னா அந்த தூணாக இருக்கட்டும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறான்ட்டு அப்படியே ஒரு வியூ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவே இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது வீடியோவோட டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் ஆச்சு. இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டால் இன்னும் முடியாதுங்க. ஏன்னா 2600 வருஷங்களுக்கு முன்னாடி ஆச்சு, அது எப்படி முடியும்? இன்னும் நம்ம ஒரு 4 அறைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் காமிச்சு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அந்தந்த வீடியோவில் காமிக்க முடியாது. இந்த வீடியோ இவ்வளவு நம்ம பார்த்தோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த 4 அறைகளில் வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் 2 பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் கீழடிக்க போங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு அறைகளும் போகிறப்ப டிஃப்ரெண்ட்டாக ஆச்சுனாலும் ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த கீழடிக்கு போய் சுற்றி பார்க்குறப்ப டக்குன்னு முடிச்சுட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த நாளில் உங்களுக்கு கீழடியோட பார்ட் 1 வீடியோவை பார்த்து நீங்கள் 2100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிடுச்சு போன ஒரு ஃபீல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.